வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் கம்பெனிலேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அலாட்மெண்ட் கூட சொல்லலாம். என்ன ரோலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்னுக்காக தான் ஒரு ஜாப் ரோல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான வந்து சேலரி வந்து அவுட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப் டு 30 LPM வரைக்கும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூர்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில். இந்த பொசிஷன்ஸ்க்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடிய பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பேடிஎம்மோட அஃபீஷியல் கரியர் பேஜ் வந்து வந்தாச்சு, ஓகேங்களா? இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் தென் கண்டென்ட் டீமோட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டு டெவலப்பிங் டு மார்க்கெட், ஓகேங்களா? அதில் வந்து ஒரு சில சோஷியல் மீடியா டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங்ஸோ அல்லது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸோ அல்லது கேட்டகரிஸோ ஆர் பேடிஎம் இன்சைட்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸை வந்து ட்ராக் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டிங் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்டிமைசிங் அண்ட் தென் டெக்னிக்ஸ் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ், அது எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான், ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிட்டோம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு விச் லொக்கேஷன் சொல்லி கேட்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் ப்ரியாரிட்டியாக இருக்கிறதா வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் அப்டேட்டட் சிவி இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணி கரண்ட் லொக்கேஷன் எங்கே, கரண்ட் கம்பெனி பேர் என்ன, அது இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லிங்க்டின் இருந்துச்சுன்னா லிங்க்டின், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் இருந்துச்சுன்னா கிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றி நீங்கள் எது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட ரெசியூமோட கவர் லெட்டர் கூட இடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்கு புரியற மாதிரி நீட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டுன்னா ஜஸ்ட் சப்மிட்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து மெயிலில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினச்சுன்னா, அப்படி மேபி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு நினச்சுன்னா த்ரூ அவுட் பேடிஎம் டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து த்ரூ அவுட் காலில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஓகேங்களா? இந்த மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷார்ட் செக்ஷன்லையும் அல்லது லாங் வீடியோ செக்ஷன்லையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? டாட்டா, பை பை, சி யூ.